மாமூல் வாங்கும் காவல்துறையினருக்கு எதிராக ஒழுங்கு நடவடிக்கை மட்டுமல்லாமல் குற்றவியல் நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சென்னை பெரியார் நகரில் டாஸ்வாக் மதுவான கடை அருகில் பெட்டிக்கடை நடத்தி வந்தவரிடம் வாரந்தோறும் நூறு ரூபாய் மாமூல் வாங்கியதாக சிறப்பு உதவி ஆய்வாளர் குமாரதாசுக்கு மூன்று ஆண்டுகளுக்கு ஊதிய உயர்வு நிறுத்தி வைத்து உத்தரவிடப்பட்டது இதை எதிர்த்து குமாரதாஸ் தாக்கல் செய்த வழக்கை விசாரித்து நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் மனுதாரருக்கு விதிக்கப்பட்ட தண்டனை அதிகமானது அல்ல என்று கூறி அவரது வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார் மாமூல் பெறுவதை காவல்துறை உயரதிகாரிகள் தீவிரமாக கருதவில்லை என்பது தெளிவாகிறது என நீதிபதி குறிப்பிட்டார் அரசு நலத்திட்டங்கள் அமல்படுத்தப்படுவதையும் ஊழல் செல்லரிக்க செய்கிறது என நீதிபதி வேதனை தெரிவித்தார் ஊழலை கையாள அமைக்கப்பட்டுள்ள லஞ்ச ஒழிப்புத்துறையை நேர்மையான அதிகாரிகளை நியமித்து வலுப்படுத்த வேண்டும் என்றும் மக்கள் வரிப்பணத்தில் சம்பளம் வாங்குகின்ற அரசு ஊழியர்கள் நேர்மையுடன் இருக்க வேண்டும் என்றும் நீதிபதி சுப்பிரமணியம் வலியுறுத்தியுள்ளார் காவல் துறையினர் மாமூல் வாங்குவது பொதுமக்கள் மத்தியில் கவலையை ஏற்படுத்தி உள்ளதாகவும் நடைபாதை வியாபாரிகளிடம் மாமூல் வாங்கிக் கொண்டு ஆக்கிரமிக்க அனுமதிப்பதால் பொதுமக்கள் அவதிக்கு உள்ளாவதாகவும் நீதிபதி தனது உத்தரவில் குறிப்பிட்டுள்ளார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க